வெல்கம் டு மை சேனல் ஒய்டி 1080. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதை எனபல் பண்ணிங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஃபோட்டோ, சிக்னேச்சர், 10th 12th மார்க்ஷீட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது எல்லாமே ரீசைஸ் பண்ணுற மாரி இருக்கும். ஃபோட்டோன்னா 50 KB, சிக்னேச்சர் 20 KB நீங்கள் ரெடி பண்ணணும். ஃபோட்டோவில் நேமு அப்புறம் டேட்டு, ஃபோட்டோ எடுத்த டேட்டு அதை ஆட் பண்ணணும். இந்த வெப்சைட்டுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை கிளிக் பண்ணவுடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் எப்படி தான் காமிக்கும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆட்டோ கம்ப்ரஸ் ரீசைஸ்ன்னு இருக்கும், ஓகேவா? அதை நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய ஃபோட்டோ ரொம்ப அதிகமான எம்பியாக இருந்ததுன்னா அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோட்டோ சாஃப்ட் காப்பியாக நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு முதல்ல அதோடய சைஸை கம்மி பண்ணுங்கள். இப்போ 100 KB, 120 KB அதேமாரி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு 50 KB அதை ரெடியூஸ் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ ரெடி பண்ணது வந்து 35 KB இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆட் இன்ஃபோ ஆட்டோ கம்ப்ரஸ் அப்படின்ட்டு இருக்கு, இல்லைனா மூணாவது ஆப்ஷன் அதை செலக்ட் பண்ணிங்க. மூணாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக நீங்கள் மறுபடியும் இப்போது நீங்கள் சேவ் பண்ண அந்த இமேஜையும் மறுபடியும் செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோவை அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுடைய நேம், யுவர் நேம்ங்கிற இடத்துல உங்களுடைய நேம், சர்டிஃபிகேட்டில் நேம் எப்படி இருக்கோ அதேமாதிரி கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். வித்து இன்ஷியலோட கேபிட்டல் லெட்டர்ஸில் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம், ஸ்மால் லெட்டரில் பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம், ஓகேவா? வித் இன்ஷியலோட 10th மார்க்ஷீட்டில் நேம் எப்படி இருக்கோ அதேமாரி நீங்கள் பண்ணுங்கள். டேட்டும் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். இந்த டேட் தான் வேணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. எந்த டேட் வேணுமோ நீங்கள் பிப்ரவரி 28 எந்த டேட்டுனாலும் ஓகே தான். அந்த டேட்டை மாடிஃபை பண்ணிவிட்டு அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோவில் எடிட் பண்ணி வந்துடும். நேமும் அப்புறம் இது டேட் ரெண்டுமே ஆட் ஆகிடும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி வச்சிங்க. அடுத்து சைன் பக்கத்துலேயே இருக்கும், சைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒயிட் பேப்பரில் பிளாக் லெட்டில் ஏற்கனவே சைன் பண்ணி வச்சுருப்பீங்களா, அது ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க. அதை கரெக்டாக கிராப் பண்ணுங்கள். கிராப் பண்ணிவிட்டு இதில் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிவிட்டு ஆட்டோ கம்ப்ரஸ் அப்படிங்கிறத அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ உங்களுடைய சிக்னேச்சர் செலக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து 20 KB ரிடியூஸ் ஆகிடும். அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ சிக்னேச்சர் இப்படி தான் வரும். ஸோ அதில் நீங்கள் டவுன்லோடு கீழே இருக்கும் அந்த ப்ளூ கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சிக்னேச்சரையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து டாக்குமெண்ட் எல்லாமே 200 KB PDF ஃபார்மேட்டில் நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குரோம் ப்ரௌசரில் PDF கம்ப்ரஸர் 200 KB அப்படின்னு டைப் பண்ணலாம். இந்த வெப்சைட்டுக்கான லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை கிளிக் பண்ணவுடனே ஃபஸ்ட் ஆப்ஷனாக வர்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா கம்ப்ரஸ் PDF அப்படிதான் சேர்ந்து செலக்ட் PDF இருக்கும். இதில் செலக்ட் PDFங்கிற இடத்துல உங்களுக்கு எந்த 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு ஏற்கனவே சாஃப்ட் காப்பியாக வச்சுருந்தீங்கன்னா அது வந்து அதிகமாக இருக்க 1 MB 2 MB இருந்ததுன்னா அது 200 KB நீங்கள் மாற்றணும்னா இந்த ப்ராசஸ் தான் நீங்கள் பண்ணணும். ஸோ அதில் எந்த சர்டிஃபிகேட் நீங்கள் மாற்றணுமோ அந்த சர்டிஃபிகேட் PDF ஃபார்மேட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க, ஓகேவா? அந்த ஃபார்மேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு ஒன்றா உங்களுக்கு இப்படி தான் வரும். கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். அது 1.45 MB இருக்குது, ஓகேவா? அதை வந்து நான் 200 KB கம்ப்ரஸ் பண்ணுறேன், லோட் ஆகும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணோடனே அதை 100 KB மாறிடுச்சு பாருங்கள். இப்போ டவுன்லோடுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோடு அப்படிங்கிறது ஆகிடும், அவ்வளோதான். 200 KB அதாவது 200 KB நம்ம ரிடியூஸ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து ஆட் ஃபைல்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி அடுத்த ஃபைலை நீங்கள் செலக்ட் பண்ணி 200 KB ரிடியூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார்